அன்பார்ந்தவர்களே, ஒரு மணி நேரம் நெருப்பில் சுட்டரிக்கப்பட்டால் ஒரு அரசு இலவசமாக தரலாம் என்று கூறப்பட்டால் அதற்கு யாராவது சம்மதிப்பாங்களா? இவ்வுலக நெருப்பின் வேதனையே இவ்வளவு பயங்கரமானதாக இருந்தால் உத்தரிக்கும் ஆண் மக்கள் படும் வேதனை எவ்வளவு அதிகமாக இருக்கும்? அனனியா, அசாரியா, மிசாயல் என்னும் மூன்று இளைஞர்களை நெருப்பில் இட்ட போது நெபுகத்நேசர் என்ற அரசன் அதிக கோப வெறி கொண்டு நெருப்பை 7 மடங்கு அதிகமாக கொழுந்து விட்டு எரிய பணித்தானான். அதன் அருகில் சென்றவர்கள் கூட வெப்பத்தால வெந்து மடிந்தாங்க. அந்த நெருப்பு உத்தரிக்கும் இடத்தினுடைய நெருப்புக்கு இணையாகுமா? ஆகாது. சோதோம் கோமரா நகர்களில் வாழ்ந்த மக்கள் பெரும் பாவிகளாக இருந்தப்ப ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கோமரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் இல்லையா? அந்நகரத்தையும் அதை சுத்தி இருந்த சமவெளி முழுவதையும் அழிச்சிட்டார். ஆபிரகாம் காலையில் எழுந்து அந்நகரங்களை நோக்கி பார்த்த போது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். அந்நெருப்பு உத்தரிக்கக்கூடிய இடத்தை நெருப்பை போல இருக்குமா? இல்ல. உலக முடிவின் போது இவ்வுலகையும் அதில் அடங்கிய அனைத்தையுமே அழித்தொழிக்கும் நெருப்பு மலை வானிலிருந்து பொழியுமே அந்த நெருப்பு உத்தரிக்கும் இடத்தின் நெருப்புக்கு ஈடாகுமா? இல்ல. உத்தரிக்கும் இடத்தின் நெருப்பின் அகோரத்தை மனித அறிவால் விவரித்து காட்டவும் விளக்கவும் புரிந்து கொள்ளவும் இயலாது. இறைவனின் நீதியின் கோபத்தால் ஏற்படும் இந்த நெருப்பு அவரது அளவிட முடியாத பரிசுத்த தனத்துக்கு ஒப்பானது. ஆன்மாக்களை பரிசுத்தமாக்க உருவானது. இறை அன்பும் நம்பிக்கையும் இல்லை அப்படின்னா அது நரகத்துக்கு ஒப்பாகும். புனிதர்கள் கூட இந்நெருப்பின் கொடுமையை கண்டு அஞ்சு நடுங்கினாங்களாம். பெரிய பாவிகளாகிய நாம் பயப்படாமல் இருக்கலாமா?